ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். ஜூலை 2021 பலன்களை தேதி 1 முதல் 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக இங்கே நான் வழங்க போகிறேன். இதில் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது அந்தந்த தேதிகளுக்கான பலன்கள் நான் கொடுக்கும்போது விரிவாக சொல்லி தான் நான் தரப்போகிறேன். ஏற்கனவே போன மாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல தான் இந்த மாதமும் முழு விளக்கத்தோடு நான் தரப்போகிறேன். முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். இதில் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி மட்டுமல்லாது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது வரக்கூடிய எண்களின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் வேலை செய்கிறதுனால உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பலன்களையும் பார்த்து பயன்பெறுங்கள். கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மற்றும் உங்களுடைய ராசி கட்டத்தில் கேது எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசி அம்சத்தை அடிப்படையாக கொண்டும் இந்த பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான இந்த ஜூலை 2021 எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கமே ராகுவின் அம்சத்தில் தான் அது உருவாகுது. இந்த மாதத்தின் துவக்க நாளின் அடிப்படையில் அதனுடைய கூட்டு எண் பார்த்திங்கன்னா 4 தான் வரும். இந்த ராகுங்கிறவர் வந்து உங்களுடைய தலைப்பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார், நல்லதே பண்ணுவார். அதனால் ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் அதை நீங்கள் துவக்கலாம். நிச்சயம் அது வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலத்தை அது உண்டு பண்ணும். இதில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறது உங்களுடைய புது முயற்சிகளுக்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. 1 அப்படிங்கிறது பண வரவுக்குரிய நாளாக உங்களுக்கு அமையப்போகுதுங்க. 4 பிரயாணங்களால் அனுகூலத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த முதல் வாரம் அப்படிங்கிறது அமையுது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று ஒரு சில விஷயங்களை செய்து முடிக்கணுங்கக்கூடிய தேவை இருப்பவர்கள் 4 உங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிச்சயம் வந்து உங்களுடைய பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரே ஒரு விஷயம், பிரயாணம் பண்ணும் பொழுது உடல் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த முன் தயாரிப்புகளோடு உங்களுடைய பிரயாணங்களை வைத்து கொள்ளுங்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாஸ்க் அணிவது, சானிடைசர் யூஸ் பண்ணுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப காலத்தின் கட்டாயமாக இருக்குது. அதுக்கான முன் தயாரிப்புகளோடு உங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள். 2 பொறுத்த வரைக்கும் 11 வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக மட்டுமல்ல தெய்வ வழிபாட்டிற்கான நாளாகவும் அது அமையுது. சந்திர தரிசனத்திற்கான ஒரு நல்ல நாள் அது. பொதுவாக இந்த 7 சேர்ந்தவர்களுக்கு மன ஓட்டங்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ மனோதிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவை. அதை உருவாக்கி தரக்கூடிய நாளாகவும் இந்த 11 அமையுது. புது முயற்சிகளுக்கான நல்ல நாளாகவும் அமையுது. 13 தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த 2 பொறுத்தவரை விடுபட்ட தெய்வ வழிபாடு செய்வதற்கு அல்லது குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடி உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய நல்ல பதில்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். 3 பொறுத்த வரைக்கும் 16 அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு தினமாக அமைது. உங்களுடைய முயற்சிகளுக்கான நல்ல வெற்றிகள் கிடைக்கிறது மட்டும் கிடையாதுங்க, வரவேண்டிய நிலுவைத் தொகை ஏதேனும் கைக்கு வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண வருவாயையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அது அமைது. 22 அப்படிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலங்கள் உருவாகக்கூடிய நாளாக அது அமையுது. 22 ஒன்ஸ் அகைன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி நீங்கள் குடும்பத்தோடு ஒரு இடத்திற்கு சென்று தெய்வ வழிபாடும் மேற்கொள்ளலாம் அல்லது உறவினர்களையும் சந்திக்கலாம். ஆதாயம்ங்கிறது நிச்சயம், பிரயாணங்களால் ஆதாயம். 20 அப்படிங்கிறது பிரார்த்தனையினால் நல்ல ஒரு உங்களுக்கான நல்ல பதில்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமைது. இந்த 3 பொறுத்தவரை 4 இதில் 25 உங்களுடைய பண வரவிற்கான நாள். ஏதேனும் கைக்கு வந்து சேர வேண்டிய தொகை வராமல் நிலுவைத் தொகையாக நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா
அது கை பெறுவதற்காக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க. நிச்சயம் கைக்கு வந்து சேரும் அந்த பணம். அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். இது வந்து நீங்கள் புது முயற்சிகளுக்கான ஒரு நாளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 25ங்கிறது அது உங்களுக்கு கை கொடுக்கும். புது முயற்சிகள் ஏதேனும் எடுத்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவாகவே உங்களுக்கு அமையும். 29ங்கிறது மறுபடியும் இந்த 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களால் அனுகூலத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாக அது அமைது. இந்த மாதத்தை பொறுத்தவரை வீட்டு பெண்களுக்கு கையிருப்பு அப்படிங்கிறது உயரும், சேமிப்பு அப்படிங்கிறது உயரும். ஆனால் செலவுகள் வரதான் செய்யும், செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளவும். ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் அந்த சேமிப்புகள் தான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. அதனால் பெரிய அளவுக்கு செலவுகள் ஏதேனும் இருந்தால் ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து அந்த செலவை செய்தாலே போதுமானது. மற்றபடி கையிருப்புகள்ங்கிறது நார்மலாகவே உயரக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது தான். கைக்கு நிறைய காசு வரும்பொழுது செலவு பண்ணணுங்கிற ஒரு எண்ணமும் வரும் இல்லையா, அதை மட்டும் தவிர்த்துக்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி அதற்கு பழக்கமாயிருப்பீங்க. ஆனால் மனசோர்வுங்கிறத மட்டும் தள்ளி வச்சிடணும். ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி போயிட்டுருக்கே அப்படிங்கக்கூடிய ஏதேனும் ஒரு மனசோர்வு இருக்கலாம். ஆனால் அந்த சோர்வுகளை தள்ளி வைத்துவிட்டு அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டிற்கான பாடத்தில் கவனம் செலுத்தும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் காலேஜஸ்லாம் ஓப்பன் ஆகும்போது உபயோகமாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். இழப்புகளை சரிகட்டுவதற்கான ஒரு மனத்தெளிவுங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு பிறக்கும். அதற்கான வழிகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏதேனும் ஒரு வகையில் பழைய நட்பு அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் கான்டாக்டோ இந்த மாதம் மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்து அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை பெரிய நிறுவனத்திற்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாத கடைசிக்குள்ளார அதை நிறைவேற்றி கொள்ள முடிவு எடுத்துருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அதன் மூலமாக பொருளாதார வருவாய் அப்படிங்கிறது கூடக்கூடிய ஒரு நாளாக மாதங்களாக அது அமையப்போகுது. இந்த மாத கடைசிக்குள்ளார ஒரு நல்ல டைம் இருக்கும் பொழுதே அதற்கான முயற்சிகளை எடுங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டும் கிடையாது, உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கான ஒரு வழிமுறைகளும் கிடைக்கக்கூடிய காலமாக இது உங்களுக்கு கை கொடுக்கும். பொதுவாகவே இந்த 7, 16, 25 தேதிகளில் பிறப்பவர்கள் அல்லது தேதியின் கூட்டி எண்ணாக வரக்கூடியவர்கள், கேது வந்து ரொம்ப ஆதிக்கம் பெற்ற ஒரு அம்சத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே மனக்குழப்பங்களை மட்டும் தவிர்த்தணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய எதிரியே வந்து இதை இப்போ செய்யலாமா வேணாமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் தவிர்த்துட்டு ஒரு முழு மூச்சோடு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து வெற்றியை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போயிடும். அதுக்கான தகுந்த கால சூழ்நிலைகள் தேதிகள் எல்லாமே இப்போ இந்த பதிவில் இருக்குங்கிறதுனால அதெல்லாம் கரெக்டாக குறிப்பெடுத்துட்டு நீங்கள் அதன்படி உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் வந்து அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். இப்போது நீங்கள் பார்த்தது ஜூலை 2021 பலன்கள். உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண் மற்றும் ராசியின் அம்சப்படி இருக்கக்கூடிய பலன்களாக இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்பந்தப்படும். அந்த எண் அடிப்படையிலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, உங்களுக்கு அந்த பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களாக இருக்கிறதுனாலேயே இலவசமாக பிரத்யேகமாக நான் உங்களுக்கு பொது பலன்களாக வழங்குறதா இருக்கேன். இந்த பொது பலன்களில் உங்களுடைய பெயர் பற்றிய குறிப்புகள், தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் எழுத்துக்கள் எண்கள் பற்றிய குறிப்புகள் வந்து உங்களுக்கு விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கான பதில் முடிந்தவரை 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன். எனக்கு அடுத்தடுத்து நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம், அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும்
ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து 3 நாட்களுக்குள் உங்களுக்கான பதிலை பொது பலன்களாக அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.